தயிர் ஹேர் மாஸ்க் தலைக்கு பயன்படுத்தும் ஹேர் மாஸ்குகளிலேயே பெஸ்ட் மாஸ்க் என்றால் அது இந்த முட்டை தயிர் ஹேர் மாஸ்க் என்று சொல்லலாம். தயிர் இரண்டிலுமே தலைமுடிக்கு தேவையான புரதச்சத்தும் வைட்டமின்களும் நிறைந்திருக்கின்றன. இவை மயிரிழைகளுக்குள் ஊடுருவி முடியின் வேர்க்கால்களை உறுதியாக்கும் வேலையை செய்கிறது. பயன்படுத்தும் முறை: ஒரு பவுலில் 4 ஸ்பூன் அளவு தயிரை எடுத்துக் கொள்ளுங்கள். அதோடு 1 அல்லது 2 முட்டையை மஞ்சள் கருவோடு முழுமையாக சேர்த்து கொள்ளுங்கள். நன்கு ஒரு விஸ்க் வைத்து கலந்து அதை முடியின் வேர்க்கால்கள் முதல் நுனி முடி வரைக்கும் அப்ளை செய்து 5 நிமிடம் வரை நன்கு மசாஜ் செய்யுங்கள். பின்பு 20 முதல் 30 நிமிடங்கள் வரை அப்படியே வைத்திருந்து பின்பு மென்மையான ஷாம்பு கொண்டு தலைமுடியை அலசுங்கள். தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், எண்ணெய் தேய்ப்பது முடி வளர உதவும், உதவாது என வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதன் மூலம் முடியின் வேர்க்கால்கள் போதிய ஈரப்பதத்தை பெறும். இதனால் முடி வறட்சி நீங்கி முடியின் வேர்க்கால்களை உறுதியாக்கும். அதற்கு தேங்காய் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் உதவி செய்யும். இந்த 2 எண்ணெய்களிலும் உள்ள கொழுப்பு அமிலங்கள் தலைமுடிக்கு ஊட்டமளிக்கும், முடியின் வளர்ச்சியை தூண்டும். பயன்படுத்தும் முறை: தேங்காய் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் ஆகிய 2 எண்ணெய்களையும் சம அளவில் எடுத்து டபுள் பாயில் முறையில் லேசாக சூடு செய்யுங்கள். பிறகு வெதுவெதுப்பாக இருக்கும் போது விரல் நுனிகளில் தொட்டு முடியையின் வேர்க்கால்களை சிறிது சிறிதாக பிரித்து அப்ளை செய்து நன்கு மசாஜ் செய்து விடுங்கள். 1/2 மணி நேரம் நன்கு ஊறவிட்டு பின் மென்மையான ஷாம்பு கொண்டு தலைமுடியை அலசிக் கொள்ளுங்கள். வாழைப்பழ தேன் ஹேர் மாஸ்க். வாழைப்பழத்தில் வைட்டமின்களும் பொட்டாசியமும் நிறைந்து இருக்கின்றன. இந்த வாழைப்பழம் தலைமுடியை ஹைட்ரேட்டிங்காக வைத்துக் கொள்ளவும் முடியை மென்மையாக்கவும் உதவி செய்கிறது. இதனால் முடியின் வேர்க்கால்கள் உறுதியடைந்து முடி வளர்ச்சி அதிகரிக்கும். பயன்படுத்தும் முறை: தலைமுடியின் நீளத்திற்கு ஏற்ப 1 அல்லது 2 பழுத்த வாழைப்பழங்களை எடுத்து நன்கு மசித்துக் கொள்ளுங்கள். அதோடு 1 அல்லது 2 ஸ்பூன் அளவு தேன் அளவு சேர்த்து நன்கு மிக்ஸ் செய்து கொண்டு தலைமுடி மற்றும் வேர்க்கால்கள் முழுவதும் அப்ளை செய்து மசாஜ் செய்யுங்கள். 20 முதல் 30 நிமிடங்கள் வரை நன்கு ஊறவிடுங்கள். பின்பு மிக குறைவாக ஷாம்பு பயன்படுத்தி முடியை அலசலாம். வெந்தய ஹேர் பேக். தலைமுடி பிரச்சினைக்கு வெந்தயத்தை போல மிகச்சிறந்த தீர்வு இருக்க முடியாது என்று சொல்வார்கள். முடி உதிர்வுக்கு உடல் சூடு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அந்த உடல் சூட்டை தணித்து குளிர வைக்கும் தன்மை வெந்தயத்தில் அதிகமாக இருக்கிறது. இந்த தலைமுடிக்கு ஹேர்பேக்காக போடும் போது உடல் சூடு குறைந்து முடி உதிர்வு கட்டுக்குள் வரும், முடி வளர்ச்சியும் அதிகரிக்கும். பயன்படுத்தும் முறை: 1 கப் நீரில் 2 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை இரவு முழுவதும் ஊற வைத்து எடுத்துக் கொள்ள வேண்டும். அதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஊற வைத்த தண்ணீரையும் சேர்த்து நன்கு ஸ்மூத்தான பேஸ்டாக அரைத்து எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பேஸ்டை முடியின் வேர்க்கால்கள் முதல் நுனி வரையிலும் அப்ளை செய்து 30 நிமிடங்கள் வரை ஊறவிட வேண்டும். பிறகு முடியை நன்கு தண்ணீர் விட்டு அலசிக் கொள்ளலாம். வெந்தயத்தை முடிக்கு அப்ளை செய்யும் போது முடிக்கு ஷாம்பு பயன்படுத்தவே தேவையில்லை, வெறும் தண்ணீரில அலசினால் மட்டும் போதும். வாரத்திற்கு 2 முறை இந்த ஹேர் பேக் போட்டு வந்தால் முடி உதிர்வு கட்டுப்பட்டு வேகமாக வளரும். ஆர்கன் ஆயில் ஹேர் மாஸ்க். இது கேட்க புதிதாக இருக்கலாம், ஆனால் தலைமுடியை ஹைட்ரேட்டிங்காக வைக்கவும் முடி வளர்ச்சியை தூண்டவும் செய்யும். ஆர்கன் ஆயிலில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் வைட்டமின் இ ஆகியவை முடியின் வேர்க்கால்களை உறுதிப்படுத்தும். பயன்படுத்தும் முறை: ஆர்கன் ஆயிலை முட்டையின் வெள்ளை கருவுடன் சேர்த்து நன்கு மிக்ஸ் செய்து முடியின் வேர்க்கால்களில் அப்ளை செய்து நன்கு மசாஜ் செய்து விடுங்கள். 20 நிமிடங்கள் நன்கு ஊறவிட்டு
பின் தலைமுடியை ஷாம்பு கொண்டு அலசு முடி பட்டு போல பளபளப்பாக மாறும். முடி உதிர்தலையும் தடுக்க முடியும். கெரட்டின் ஹேர் மாஸ். தலைமுடி அதிக வறட்சியடைந்து முடி உதிர்தல், நுனி முடி உடைந்து போதல் போன்ற பிரச்சினை இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த சிகிச்சையாக கெரட்டின் சிகிச்சை பரிந்துரைக்கப்படுகிறது. கெரட்டின் மாஸ்க் முடியின் சேதத்தை சரி செய்து வேர்க்கால்களை வலிமையாக்கும். இது முடிக்க போதிய அளவு புரதத்தை செயற்கையாக கொடுக்கும் முறைகளில் ஒன்று. 6 மாதத்திற்கு ஒரு முறை இந்த சிகிச்சை செய்தால் போதுமானது. ஆரோக்கியமான டயட். எல்லா வகை வெளிப்புறத்தில் அப்ளை செய்யும் ஹேர் மாஸ்குகள் பாதி அளவு முடியை பாதுகாக்கும் என்றால் மீதி நாம் உள்ளுக்குள் எடுத்துக்கொள்ளும் உணவில் தான் இருக்கிறது. தலைமுடிக்கு தேவையான வைட்டமின்கள், குறிப்பாக பி வைட்டமின்கள், புரதங்கள், ஜிங்க் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை தினசரி உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் முடியின் வேர்க்கால்களை பலப்படுத்த முடியும். அதனால் மேலே சொன்ன ஹேர் மாஸ்குகளோடு சேர்த்து ஆரோக்கியமான டயட்டையும் பின்பற்றுங்கள்.